ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிலத்தடி தண்ணி எங்கே இருக்குன்றது தெரியாமல் எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல போர் போட்டு, அதுவும் 1000 அடி தூரம் போனதுக்கப்புறமேட்டுக்குமே தண்ணி வரல, அண்ட் போருக்காக நிறைய செலவு பண்ணி, அண்ட் ஃபார்மர்ஸ் பாவம் நிலத்தடி தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அண்ட் எந்த இடத்துல வந்து நீர் இருக்குன்றது தெரியாமல் போருக்கு தேவை இல்லாமல் நம்ம நிறையா காசு செலவு பண்ணுற மாதிரியும் இருக்கும் இல்லையா? ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களை நான் மீட் பண்ணேன். அவங்க நிலத்தடி நீர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி தேங்காய் வச்சே கண்டுபிடிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. பண்ணி காட்டுறது வந்து அவங்க வீட்டில் போர் போட்ட இடத்துல அவங்க வந்து செக் பண்ணி எங்களுக்கு காட்டினாங்க. அதில் வந்து அந்த தேங்காய் வந்து அவங்க சொன்ன மாதிரியே இப்படி ஏஞ்சி நின்றுச்சு. ஸோ இது எனக்கு உண்மையா அப்படின்லாம் தெரில. இதை நான் ஸ்லோ மோஷனில் கூட உங்களுக்கு நான் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ தேட் நீங்கள் அப்படி கூட ஒருக்க பாருங்கள். இது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் எனக்கு தெரியல, பட் எங்கள் கண்ணு முன்னாடி அவங்க அப்படி செஞ்சு காட்டும்போது, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இந்த தேங்காய் வந்து இப்படி ஏஞ்சி நின்றுச்சோ அந்த மாதிரி தான் நின்றுச்சு. இது அவங்க வீட்டு போரில் அவங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்காக பண்ணி காட்டினது. இந்த மாதிரி வேறு ஏதாவது இடத்துல வந்து போரில் வந்து தண்ணி எங்கே வரும் அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த மாதிரி தேங்காய் இல்லை என்ன நிறையா ப்ராசஸ் வச்சுருக்காங்க, விளக்கு மாற்று குச்சி அப்படி இல்லைன்னா இன்னும் நிறையா எதேதோ ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரியும் அவங்க செக் பண்ணுவாங்களாம். ஸோ இது வந்து இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வந்து இந்த போரில் வந்து நம்ம போட வேண்டிய காசை வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவேன். போருக்கு வந்து வேஸ்ட்டாக நம்ம அவ்வளோ செலவு பண்ணி அந்த காசில் லாஸில் எந்த யூஸுமே இல்லாமல் போகிறதுக்கு பேசாமல் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்மளுக்கு தண்ணி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். போர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட போர் போடுங்க, காசு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்டார்ட் அப் அ பாய் ஃப்ரம் யூ அம்மாக்ஷியா. பாய்.